இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ வந்து எங்கள் கதை வந்து நிற்குதுன்னா, நம்மளே எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டாக பாக்யா அவங்களும் வெளில போகல, கோபியும் வெளில போக சொல்லலை. அதுக்கு பதிலாக வந்து நான் இங்கே இருந்துக்கிறேன், நீங்களும் வேணாம் இங்கே இருந்துங்க, ஆனால் ஒரே ரூமில் இருக்க வேணாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கதையை ஆரம்பித்து இப்போ லாஸ்ட்டாக ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி வரைக்குமே பாக்யாவும் கோபியும் ஒரே ரூமில் தங்கவே இல்லை. கோபி நல்லா காதலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜாலியாக என்ன பண்ணார் அப்படின்னா, ராதியா கூட இருக்கிறதுக்காக தனி ரூமில் அவர் மட்டும் தனியாக படுத்துப்பார். பாக்யா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இனியா கூட போய் தூங்குவாங்க. இனியா வந்து எப்போ தனக்கு தனியாக ஒரு ரூம் வேணும்னு கேட்டாங்களோ அப்போ தான் வந்து வேறு வழியே இல்லாமல் இவர் வந்து பாக்யாவும் கோபியும் ஒரே இடத்துல தங்குற மாதிரி வந்துச்சு. இப்போ ஏதோ புதுசாக வந்து நம்ம ரெண்டு பேரும் வெவ்வேறு ரூமில் தங்கிக்கலாம், இது நாள் வரைக்கும் நமக்கு இருந்த அந்த எந்த ஒரு ஒட்டு உறவு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி பாக்யா சொல்கிறத கேட்டால் எனக்கு சிரிக்கிறதா அழறதானே எனக்கு ஒன்றுமே புரியல. ஏமா, உன நான் என்னென்னா நினச்சோம், பூ ஒன்று புயலாச்சுன்னா நினச்சிக்கிட்டு இருந்தால் புயலும் இல்லை பூவும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நாரும் இல்லாமல் போச்சேம்மா அப்படின்னு நம்ம தோதிட்டு இருக்கும் பொழுது இப்போ பணத்தை கொடுன்னு சொல்லிட்டு அவர் வேறு ஒத்த காலில் நிற்கிறாரு. ஸோ பணத்தை கூட இல்லைனா வீட்டை விட்டு கலந்து அப்படிங்கிற நிலைமையில் இவங்க உடனே நான் பணத்தை சம்பாதிச்சு கொடுத்துட்றேன், இதை பண்ணிடுறேன், பூர்வீகத்தை கொடுத்துறேன் என்ன கேட்டான் பார், கையில் காசு வராமல் நீங்கள் இருக்கக்கூடாது, இது என் வீடு, இன்றைக்கி என் பேரில் தான் இருக்குது. போலீஸை கூப்பிட்டு சொன்னால் கூட வந்து இது என் வீடு தான் சொல்லுவாங்க. யாராக இருந்தால் லாஜிக்கலாக என்ன சொல்லுவாங்க, இது என் வீடு, என் அம்மா அப்பா கூட நான் இருக்கேன், இந்த பொண்ணோட வீடு வேற எங்கேயோ அவங்க அம்மா கூட போயிருக்கனா இருக்கலாம், இல்லை ஆஃபீஸில் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை தான் எல்லோரும் சொல்லுவாங்க. அதனால் வந்து நீ இப்போ என்ன பண்ண கிளம்புன்னு சொல்லிட்டு கோபி திருப்பி கழுத்தை பிடிச்சி வெள்ளத்தில் பார்க்க, ஏழில் உடனே வந்து நான் காசை கொடுத்துட்றேன், இல்லை வந்து ராமமூர்த்தி என்கிட்ட இருக்க காசெல்லாம் சேர்த்து வச்சு கொடுத்துறோன்னு ஏதாச்சும் பேச போகிறாங்களாங்கிறது தெரியல. ஆனால் இது எல்லாமே ஒரு தேவையில்லாத ஆணியாக மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.